விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதாகும் பவித்ரா கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார் இவர் அந்த பகுதியில் ஒரு தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் அத்துடன் தனது வீட்டிலேயே மாணவர்களுக்கு டியூஷனும் நடத்தி வந்திருக்கிறார் இவரிடம் பதினைந்து வயது மாணவன் டியூஷன் படித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் டியூஷன் ஆசிரியருக்கும் அந்த மாணவனுக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கத்தால் அடிக்கடி எல்லை மீறியதாகவும் தெரிகிறது இது குறித்து அறிந்த மாணவனின் பெற்றோர் மாணவனை டியூஷன் அனுப்புவதையே நிறுத்தியுள்ளனர் ஆனாலும் டியூஷன் ஆசிரியை மாணவனிடையே எல்லை மீறிய உறவு தொடர்ந்து வந்துள்ளது இதனை கண்டுபிடித்த பெற்றோர் தனது மகனுக்கு தொல்லை கொடுத்த டீச்சரான ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சிவகாசி கிழக்கு போலீசின் மீது புகார் கொடுத்தனர் அதன் பேரில் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி ஆசிரியான பவித்ராவை கைதும் செய்தனர் தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் முன்னதாக சென்னையிலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது